ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூவர். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்னோட அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வரேன் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுறீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீ கூட பெல்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஷன் அலோவ் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இளன். ஸோ இளன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பியார் பிரேமா காதன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பார்த்தோன்னா தமிழ் சினிமா கொஞ்சம் புதுமையாக முடிஞ்சு இளைஞர் மதில் பண்ண ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா அது திரும்ப என்ன படம் ப்ரோ பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஸ்டார்னு ஒரு படம் பண்ணுறாரு. ரீச டைம்னு கூட போனால் அதே ஹரிஷ் கல்யாணம் வச்சு இந்த ரஜினி ஸ்டைலெலாம் பார்த்தா நிறைய தளபதி படத்தில் இருக்கார் நம்ம ரஜினியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா கமல்ஹாசன் கெட்ட பாட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தா கெட்ட பிற மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஆஃபீஸில் லீக் ஆச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தா இப்போ போயிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் ரீசெண்டாக பார்த்தா யுவன் சங்கர் ராஜா பிறந்தநாள் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எஸ்டிஆராக இருக்கட்டும், நம்ம தனுஷனாவாக இருக்கட்டும், நம்ம இளன் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா அந்த இடத்துல வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டாக் பண்ணால் எல்லாருமே வச்சிருச்சு. இளன் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தனுஷனா வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வேலையும் இருக்குது. அது பார்த்தா கிட்டத்தட்ட உறுதிதான்ற மாதிரியான சோசியல் மீடியாவில் வேணால் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் படத்தோட டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. பட் இதுக்கான ப்ரொடியூசர் யார் மியூசிக் டைரக்டர்னு மாதிரி கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் ரிலீவ் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சதி ஜோதி ஃபிலிம் ஆல்ரெடி பார்த்தா சதி ஜோதி ஃபிலிம் பார்த்தா வெயிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் மாறன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வெயிட்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம்குமார் ப்ராஜெக்ட் பண்ணால் அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இளனுக்கு பார்த்தீங்கன்னா சதி ஜோதி ஃபிலிம் பேனர்லேயே பணம் ஒரு படம் பண்ண வாய்ப்பு கொடுக்குறாருமா நம்ம தனுஷன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் யார் வழங்கும் போல நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, லவ் ஸ்டோரி ஒரு மதுரை ஸ்டைல் இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பியார் பிரேம காதல் பார்த்தீங்கன்னா கதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் சினிமா புதுசாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவிக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீக்கான ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தனுஷனை வச்சுட்டு போன இந்த கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்கில் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயமதி பார்த்தீங்கன்னா மதுரை போஷன் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக இருந்தாலும் சின்னதாக வருத்தப்பட வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதுரை ஸ்லாங்கில் ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. அது குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படியே அள்ளி தெளிச்சிருவார். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மியூசிக் போட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த வகையில் இந்த மூணு காம்போ, அதாவது பார்த்தா இளன் நம்ம தனுஷ் அண்டு யுவன் சங்கர் ராஜா இவங்க மூணு பேர் காம்பினேஷனில் இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சத்யஜோதி ஃபிலிம் இருந்து இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே பார்த்தா நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா தனுஷனா கூட லைனை பார்த்தா ஏறிட்டே போகுது. ஷூட்டிங்கும் பார்த்தா நிறைய முடிக்காமலே இருக்குது. அதை போனால் மாறன் படத்துக்கான பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா திருச்செந்திரம் மாறன் படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானேவரன் படத்துக்கான ஷூட்டிங் வேறு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா தெலுங்கு படத்தில் நம்ம சேகர் கம்பளான்ற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக இருங்க, என்னால் சொல்ல முடியல. ஸோ பார்த்தா நீங்களே சுருக்கிங்க. அதே மாதிரி பார்த்தா இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வேணால் கண்டிப்பாக நான் நம்ம சேனல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த காம்போவுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும்னு வச்சுனா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கனெக்ட் பண்ணி ஆல் நோட்டிஷனாக எனவல் பண்ணிச்சிங்க.